இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆன்மீகவாதிகள் பின்னாடி நிறைய பேர் போறதுக்கு காரணம் ஆன்மீகம் கிடையாது. எதுக்காக போறாங்கன்னா அவங்க வந்து நிறைய காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்குறாங்க. ஆமா பிரதர், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், அத்தனைக்கு மாசப்படுன்ட்டு ஈஷா யோகா சத்குரு வேற புக் வேற எல்லாருமே போலியா தான் இருக்காங்க பிரதர். ஆனா அது மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியறது இல்ல. அப்ப ஒரிஜினல் ஆன்மீகம் வந்து ஒரிஜினல் ஆன்மீகத்துல அனைத்தும் கிடைக்கும், ஆனால் அவர் அத்தனைக்கு மாசிப்படுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் வேற. அவர் எல்லைக்குட்பட்டு யோசிக்கிறார், ஆனா அத்தனை அப்படிங்கறது ஒரு அர்த்தம். ஏன்னா அவருக்கு சொர்க்கத்தை பற்றியும் தெரியாது, நரகத்தை பற்றியும் தெரியாது, அப்படி ஒண்ணு இருக்கிறதா அவர் நம்பவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் அத்தனைக்கும் ஆசைப்படுனா இங்க கலியுகத்துல துக்கம்தான் இருக்குது, அத்தனைக்கும் ஆசைப்படணுமா? திரும்புற பக்கம் எல்லாம் பாலியல் குற்றங்கள் நடக்கணும், அது அத்தனைக்கும் எல்லா பெண்களும் ஆசைப்படணுமா? எனக்கும் அந்த துக்கம் நடக்கணும்ட்டு இல்லையா? எங்க பார்த்தாலும் ஏமாத்து வேலை, கொலை, துரோகம், இத்தனைக்கும் ஆசைப்படணுமா? ஏன்னா கலிபுல இதானே இருக்குது. அவங்களுக்கு புரியறது இல்ல, சக்தி ரொம்ப கம்மியா இருக்கனால அவங்களுக்கு புரியறது இல்ல, புரிய மாட்டேங்குது. ஆனால் அத்தனைக்கும் ஆசைப்படும் இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம பயன்படுத்தி இருக்கணும். அத்தனைக்கும் ஆசைப்படு, அலை ஆனந்த அலைன்ட்டு அவர் சொல்லுவாரு, வாழும் கலைன்னு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சொல்வார், இதெல்லாம் நாம பயன்படுத்த வேண்டிய வார்த்தை. ஆனா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம், ஏன்னா அதுக்கான அர்த்தமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயத்தை நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். உதாரணத்திற்கு அத்தனைக்கும் ஆசைப்பட்டால் அத்தனையும் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரு எத்தனை பேர் லவ் ஃபெயிலியர் ஆகுறாங்க, அப்ப அவன் ஆசைப்படுற பொண்ணே அவனுக்கு கிடைக்கல, அவனுக்கு எப்படி அத்தனையும் ஆசைப்பட்டா கிடைச்சிடும்? செலிபிரிட்டி இப்ப இறந்தாரு இல்லையா, டாட்டா, டாட்டா, அவருக்கு 4 முறை லவ் ஃபெயிலியர். கோடீஸ்வரன் அவருக்கே அது கிடைக்கல, அப்புறம் என்ன அத்தனைக்கும் ஆசைப்படுறது? எப்படி கிடைக்கும் இல்லையா? ஆனா அத்தனைக்கும் ஆசைப்படணும், ஆனா அந்த அத்தனைக்கும்ன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுட்டு ஆசைப்படணும் இல்லையா? அது ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹரிச்சந்திரன் கதையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஹரிச்சந்திரன் கதையை பார்த்து ஒருத்தர் அழல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஹரிச்சந்திரன் கதையை பத்தி அவங்களுக்கு தெரியல. அது யாரை பற்றியோ சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு பாக்குறோம், அது நம்முடைய கதைன்னு அவங்களுக்கு தெரியல. ராமாயணம், மகாபாரதம், குரான்ல வர ஒரு ஒரு கதையும், பைபிள்ல வர ஒரு ஒரு கதையும் நம்முடைய கதை, ஏற்கனவே நடந்த கதை கிடையாது, அது ஹிஸ்டரி கிடையாது, வரலாறு கிடையாது. இப்ப நடந்துட்டு இருக்குது, எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே அதுல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஹரிச்சந்திரன் கதை உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? இல்ல இல்ல, நான் கேள்விப்படல பிரதர். சரி ஓகே, ஹரிச்சந்திரன்னாலே எதுக்கு ஃபேமஸ்? ஆமா, இவர் பெரிய ஹரிச்சந்திரன் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? எது சொல்லுவாங்க? அது உண்மை பேசுறாரு, இவரு உண்மையை மட்டும்தான் பேசுவாரு, உண்மையை மட்டும். ஆமா ஆமா, பொய்யே பேச மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் உண்மையதான் பேசுவாங்க. கரெக்ட். ஆமா, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா ஹரிச்சந்திரன்னா உண்மை பேசுறதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா அது அந்த அர்த்தம் கிடையாது. கொடுத்த வாக்கை மீறாதவர்னு அர்த்தம் இல்லையா, பண்ண சத்தியத்தை மீறாதவர்னு அர்த்தம். அதுல உண்மை பேசுறதும் வந்துருது. அப்ப கொடுத்த வாக்கை மீறாதது அப்படிங்கறதுடைய அர்த்தம் வந்து ஹரிச்சந்திரன், பெரும்பான்மையானவர்களுக்கு ஹரிச்சந்திரன் கதை தெரியாது, அவர் உண்மையை பேசுவார், இதை மட்டுமே எடுத்துக்கிறோம் நம்ம. ஆனா ஒரிஜினல் கதையில வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தலாம் இருக்காது. ஒரிஜினல் கதை என்னன்னா, ஒரு பெரிய ராஜா, அவர் யாகம் வளர்க்கும் பொழுது முனிவர் என்ன பண்றாரு, யாகத்துல சுவாகா பண்ணணும், இதுல வந்து உன் பையனை சுவாகா பண்ணணும்ன்ற, அவருக்கு பிறந்தது ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைய தூக்கி அதுல போடணும்னு உடனே அவருக்கு எப்படி இருக்கும், இல்லையே எனக்கு பிறக்கலையேன்ட்டு, சரி பிறந்த உடனே நீ சுவாகா பண்ணு, சரி ஓகேன்ட்டு. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய வளர்க்குறேன், எனக்கு கொடுக்க மனசு வரல,
பாக பண்ண மனசு வரல. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மதங்களும் அர்த்தம் கண்டிப்பா எல்லா மதங்களையுமே கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் எதுல இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆடு மாடு பலி கொடுப்பாங்க. எதை கொடுப்பாங்கன்னா முதல் ஈற்று முதல் கண்ணுக்குட்டி. சோ முதல் இத பலி கொடுப்பாங்க. அதே மாதிரி விவசாயிகளும் பாத்தீங்கன்னா அந்த முதல் அறுவடை பலி கொடுக்கறது தான் பொங்கல் பண்டிகையே. அந்த முதல் அறுவடை கடவுளுக்கு கொடுக்கறது. சோ அதை மற்றவர்களுக்கு தானமாக பண்ணுவாங்க. அப்ப அது எப்படி பண்ண முடியும்? தைரியம் இருக்கணும். மறுபடியும் அது கண்ணுக்குட்டி போடணும் தைரியம் இருந்தாதான் அவங்க பண்ண முடியும். ஆமா பிரதர். இல்லையா? அப்ப கடவுள் தெரியறது இல்ல. இதெல்லாம் கொல்றது வந்து பாவம், பலி கொடுக்கறது பாவம். ஓகே, பலி கொடுக்கறது அர்த்தம் கிடையாது. பட் இதோட அர்த்தம் என்னன்னா இருப்பதை கொடுத்தால் அப்புறம் என் நிலைமை என்னன்னு பயம் வந்துடும் மனிதர்களுக்கு. இதே பயம் தான் ஹரிச்சந்திரனுக்கும் வருது. ஆக்சுவலா இந்த ஹரிச்சந்திரன் கதை அப்படியே முஸ்லீம் மதத்துல வரும், கிறிஸ்தவ மதத்துல வரும். இப்ராஹிம் கதையில அவருக்கு குழந்தையே பிறக்காது, அப்புறம் ஒரு குழந்தை வேலைக்காரி மூலமாக பிறக்கும். சாரி, வேலைக்காரி மூலம், ஆமா வேலைக்காரி மூலமாக ஒரு கதை ஒண்ணு இருக்கும். ரெண்டு கதையிலும் கொஞ்சம் மாற்றம் வரும். இன்னொரு கதையில பாத்தீங்கன்னா குறிப்பாக அவருக்கு பிறக்கிற குழந்தை, அவருடைய மனைவிக்கு பிறக்கிற குழந்தை, அது எப்ப திரும்ப பிறக்கும்? 100 வயதுல பிறக்கும். அது வரைக்கும் குழந்தையே இருக்காது. இப்ப 100 வயது கழித்து பிறக்கிற ஒரு குழந்தைய கொலை பண்ணுன்னு கடவுள் சொன்னா பண்ணிடுவாங்களா? கடவுள் சொல்லுவார் அந்த குழந்தை எனக்கு பலி கொடுன்ட்டு. உடனே சொல்ல மாட்டாங்க இவங்களை, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல அது ஓகே, பட் அந்த அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக அது சொல்லப்படுதுன்றத புரிஞ்சுக்கணும். நிஜத்தில் நடந்தது கிடையாது, அது நம்ம சொல்லியாச்சு. அப்ப அதை எடுத்துட்டு போய் அவர் கொலை பண்ண போறாரு. அதே மாதிரி இந்து மதத்திலும் பிள்ளைக்கறி கேட்ட சிவபெருமான்னு கதை இருக்குது. அதுல உன் குழந்தைய கொலை பண்ணி எடுத்துட்டு வந்த எனக்கு சமைச்சு எடுத்துட்டு வான்னு. அதுவும் நல்லா அந்த தலைக்கறியை வந்து நல்லா நசுக்கி செஞ்சு எடுத்துட்டு வா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு. அதே மாதிரி அவங்க பண்ணுவாங்க, பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடைசியில அது முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு, உன் குழந்தைய கூப்பிடு. அதாவது அந்த குழந்தை தான்ட்டு சிவன் வந்து ஒரு சிவனடியாரா வருவாரு. எனக்கு ஒரு குழந்தை வேணும். அவர் சொல்ற அந்த குழந்தையுடைய ஸ்பெசிபிகேஷன்லாம் அவங்க குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரே குழந்தையா இருக்கணும், இந்த மாதிரி இந்த வயசு இருக்கணும், எல்லாமே அவங்க குழந்தை மட்டும்தான் இருக்கும். ஸோ சரி என்னப்பா நான் மட்டும் சாப்பிட்டா போதும், அது முதல்ல நீங்க சாப்பிடுங்கன்னு. அவங்க குழந்தை கறியா அவங்களே எப்படி சாப்பிடுவாங்க? சரின்ட்டு சாப்பிடுவாங்க. அப்ப அவர் சாப்பிடும்போது எங்க உன் குழந்தை கூப்பிடு, அதையும் வச்சு சாப்பிடலாம் நம்ம, அதாவது அதையும் உட்கார வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டோம்னா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சரின்ட்டு போய் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அந்த குழந்தை வரும், உயிரோட வரும். வந்தோடனே இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது, திரும்பி பார்ப்பாங்க. சிவனடியாரும் இருக்க மாட்டாரு, இலையும் இருக்காது, கறியும் இருக்காது. சோ சிவனுடைய திருவிளையாடலாக அது ஒண்ணு காட்டியிருப்பாங்க. நாயன்மார்கள்ல அது ஒரு கதை. இதே கதை தான் அங்க இப்ராஹிமுக்கு என்ன ஆகுது, அவருடைய குழந்தைய பலி கொடுக்க கேட்கும் பொழுது அந்த குழந்தைய அழிச்சிட்டு போய் ஒரு மலையில போய் பலி கொடுக்க கத்திய ஓங்கி வெட்ட வரும்பொழுது ஒரு குரல் கேக்குது, விட்டுரு, பரவாயில்ல நான் சொன்னதை நீ செய்யற, அதுக்கு பதில் ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்துரு. அது அதோடைய நினைவு தான் பக்ரீத்துல இன்னைக்கு வந்து ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்குறாங்க, அது தியாக திருநாள்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே அந்த பலி கொடுக்குற விஷயம் வருது. ஆனா ஹரிச்சந்திரன் கதையில ரொம்ப துல்லியமாக வரும். அது ஏன் அப்படி பலி கொடுக்க சொல்றாங்கன்ட்டு இந்த எதுலையுமே இருக்காது. கடவுள் சொல்றாரு செய்யறாங்க, அப்படிதான் இருக்குமே தவிர அதனால என்ன பலன்றது ஹரிச்சந்திரன் கதையில தான் இருக்கும். ஹரிச்சந்திரன் கதையில பலி கொடுக்க சொல்றாங்களா, அவரு பலி கொடுக்க மாட்டார், இருக்கிறதே காட்டிக்க மாட்டார். அப்ப ஒரு நாள் வந்து தெரிஞ்சிடும், முனிவருக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நீ பொய் சொல்லி இருக்கிறன்ட்டு கோபம் வந்துடும் அவருக்கு. அவர் உடனே முனிவர் காலை புட்டி கெஞ்சுவர், நான் எதை வேணாலும் கொடுக்குறேன், தயவு செய்து என் குழந்தை மட்டும் விட்டுருங்க அப்படின்ற. அப்ப அந்த பற்று கலியுகத்தின் இறுதியில நம்ம எல்லோருக்கும் குழந்தை மேல, கணவன் மேல, பணத்தின் மேல, எல்லாத்தின் மேல உள்ள பற்று. அப்ப அவர் என்ன சொல்றார் முனிவர், சரி அப்படியா ஏதோ நாள் கொடுத்துருவியா, கொடுத்துடுறேன். ஆனானே அவர் என்ன சொல்றாரு, சரி ஒரு தங்க காசை எடுத்துட்டு வா அப்படிங்கிறார், கொடுக்குறார். அந்த தங்க காசை உன்னுடைய ராஜ்யத்துல ரொம்ப பலமான கூட்டுட்டு வா, ஒரு ரொம்ப பலமான கூட்டு வரும். அந்த பலமான இந்த ராஜ்யத்துல மிக உயரமான மலை மேல நிக்க சொல்லு. நின்றுட்டு அங்கிருந்து அவனுடைய வேகம் எவ்வளவு தூரம் வீச முடியுமோ உயரம் அந்த காசை வீச சொல்லு. வீசும், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், மேல ஆகாயத்தெல்லாம் தாண்டி போகும், அவ்வளவு உயரத்துக்கு போகும், அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு தங்க காசை அடிக்கி போடும். ராஜ்யத்தை வித்தாலும் அது பத்தாது. ஆமா பிரதர், கடைசியில பண்ணுவாங்களா இந்த மாதிரி தங்க காசு எல்லாம் அடிப்பாங்களா அவங்க? அதான் ராஜ்யம் போய் மீதி எனக்கு இவ்வளவு காசு தேவைன்றாரு, சரி நான் எப்படியாவது அடிச்சிடுறேன்,
உன்ன நம்பலாமா? கண்டிப்பா நீங்க நம்பலாம். நான் இனிமேல் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவேன். அப்பதான் சத்தியம் பண்ணுவேன், பொய்யே சொல்ல மாட்டான், அப்ப தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் பொய்யே சொல்ல மாட்டேன். இப்ப அந்த குழந்தைய வந்து காப்பாத்துறதுக்காக இத பண்ற. இப்ப இதுக்கப்புறம் காசுக்கு வந்து நீ ராஜ்யத்துல எடுக்க முடியாது, ஏன்னா ராஜ்யமே எண்ணிதாயிடுச்சு. உன்கிட்ட இப்ப எதுவுமே கிடையாது. நீனு உன் குழந்தை உன் பொண்டாட்டி இவ்வளவுதான் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடற. நான் எப்படியாவது உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப போறாங்க, போகும்போது சாப்பிட்டு குழந்தை பசிக்குதுப்பா பசிக்குதுப்பான்றான். அவனுக்கு எப்படி வலிக்கும்? இந்த குழந்தைக்காக தான் அத்தனையும் இழந்துட்டு வரான். அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட முடியலன்றது என்ன வலியை கொடுக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப இருடா இருடா அமைதியா இருடா அப்படின்றான். ஏன்னா இவன் ராஜா, மத்தவங்க கிட்ட கேட்கவும் முடியாது. அந்த ஒரு ராஜ கம்பீரம் இருக்கும் இல்லையா, பிச்சையும் கேட்க முடியாது. அப்ப ஒருத்தன் வந்து குழந்தை பசிக்குது இருந்து நான் சாப்பாடு போடுறேன்னா, இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னும், வேணா நீங்க வேணா வேலை கொடுங்க நான் செய்யறேன்னு. அப்ப கண்டுபிடிச்சிருவாங்க இது ராஜா வச்சு, ராஜாவுக்கிட்ட நாங்க எப்படி வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னோட வேலையும் கிடைக்காது. இது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான் இது ராஜா தானன்ட்டு. ஒரு வியாபாரி கண்டுபிடிச்சிருவான், கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இல்ல நீங்க தனியா ஹெல்ப் பண்ண தேவையில்ல, நான் ஏதாவது வேலை செய்யறேன், இல்ல உன்னை வச்சு நான் எப்படி வேலை வாங்குறது, நீ ராஜா வச்சு வேணா நீ ஒண்ணு பண்ண, உன் மனைவிய வந்து எனக்கு வந்து வித்துடு, அதாவது அடிமையா வித்துடு ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும், அவ வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்றான். இவன் வந்து வேற வழி இல்லாம சரி அப்படின்னு மனைவி விக்க சம்மதிக்கிறான். அதாவது மனைவி இல்லாட்டினா குழந்தைன்றான், ரெண்டு சாய்ஸ். அப்ப இவன் குழந்தை மேல இருக்கிற பற்றுனால இல்ல நான் மனைவியை வித்துறேன்றான். அவளும் போறான். இப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுது, ஐயோ நான் அம்மா இல்லாம இருக்க மாட்டேன்ட்டு அழுதுட்டு அம்மா கூட போறேன்ட்டு அம்மா கூட போயிடுச்சு. இப்ப எந்த குழந்தைக்காக இவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணாரோ அந்த குழந்தை எப்படியும் இவர்கிட்ட இல்லாம போயிடுச்சு. இதுதான் இங்க ரகசியமே. நீங்க எது பின்னாடி போறீங்களோ அது உங்களை விட்டு போயிடும். ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன், நீங்க அதையே நினைச்சிட்டு இருந்தா கிடைச்சிடும் அப்படின்னு தலைகீழே போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அது கிடைக்கும், ஆனா அதுக்கு பதிலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வலி இருக்கு பாருங்க, அது தாங்கவே முடியாது. அதை விட்டால் மட்டுமே அந்த வலி போற மாதிரி வரும் சூழ்நிலை. அதுதான் இங்க நடக்குது. பையனும் போயிட்டான், இதுவும் போயிட்டான், ஒய்ஃபும் போயிட்டாங்க, பையனும் போயிட்டான், ரெண்டு பேரும் அடிமையா அங்க வச்சு வேலை வாங்குறான். அவன் வந்து ஒரு குடும்பக்கார முதலாளியா இருக்கிறான், ஒரு ராணி அந்த மரியாதெல்லாம் கிடையாது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா கொடூரமா வேலை நடத்துறான். அது மட்டும் இல்லாம வேலைக்காரி ட்ரெஸ்ல இருந்தாலும் ராணி ராணி தானே அழகா இருப்பா, சோ அவன் மேல ஆசை வேற படுறான். இதை பார்த்து அந்த பையன் வரான், பையனை போட்டு அடிக்கிறான், அடிச்சு துரத்துறான். துரத்தும் பொழுது என்ன ஆயிடுது, ஒரு நாள் அந்த பையன் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு வந்து அந்த பையனை வந்து கொத்திடுது. கொத்தின உடனே அம்மான்ட்டு கத்திட்டு விழறான். அப்போதான் அந்த மனைவி அதை பார்க்குறா, அம்மா பார்க்குறா, பார்த்துட்டா ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவருக்கு அழைச்சிட்டு போனா அவர் வந்து இறந்துச்சுப்பா குழந்தை அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாது. இதுக்கிடையில் என்ன ஆகுது, இவர் ராஜா ஹரிச்சந்திரனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வேலையெல்லாம் தேடி தேடி பார்க்குறாரு. ஒருத்தன் வந்து ஒத்துக்கிறான், சரி ஆனா இப்ப நான் வந்து சுடுகாடு தான் வச்சு நடத்துறேன், நீ வெட்டியான ஆயிரு, அதுதான் என்னால கொடுக்க முடியும். அப்ப எந்த காரணத்துக்கு ஒண்ணும் காசு இல்லாம நீ அவங்கிட்டயும் பணத்தை வாங்கி புதைக்க கூடாது. இப்ப இது வாக்கு, அந்த சத்தியத்தை மீறக்கூடாது இவரு. அப்ப அவங்க ஒய்ஃப் வராங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் வந்து உருவமெல்லாம் மாறி இருக்கும், அந்த ஏழையா இருக்கனால உருவமே மாறிடும். இவருக்கும் தாடியெல்லாம் வளர்த்து அந்த சுத்தமாக அடையாளமே தெரியாது. அப்ப ராணி அதான் அந்த ஒய்ஃப் வராங்க, குழந்தைய எடுத்துட்டு புதைக்கிறதுக்கு வராங்க. ஆனா அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. அப்ப புதைக்கணும்னு அவர் ஏதோ ஒரு தத்துவம் பேசுறாரு, எல்லாம் பிறக்கிறவங்களாம் இறந்துதாமா ஆகணும் அப்படின்லாம் சொல்றாரு. சரி புதைங்கன்னா சரி காசு கொடுங்க, என்கிட்ட காசே இல்லைங்க ஐயா, காசு இல்லாமலாம் நான் புதைக்க மாட்டேம்மா, இல்லைங்க ஐயா என்கிட்ட எதுவுமே இல்லைங்களே அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து என்கிட்ட இந்த ட்ரெஸ் தான் இருக்குது அப்படின்னா, சரி ட்ரெஸ் தான் கொடு அப்படின்னு அவன் கேட்பான். அது எவ்வளவு பெரிய கொடுமை. ஸோ அப்ப அவள் ட்ரெஸ் அவுக்கும் போது என்ன ஆகுனா தாலி தெரியும், ஆனா அவளுடைய தாலி யார் கண்ணுக்கும் தெரியாது அவங்க கணவனை தவிர. ஸோ அதான் தாலி இருக்குதே தாலியை கொடுன்னு கேட்பான்.
அப்ப இவளுக்கு தெரிஞ்சிடும் இது ஹரிச்சந்திரன் அப்படின்ட்டு. அப்ப அப்ப சொல்லுவா நான் யாரு தெரியுதா அப்படின்ட்டு கேட்ட உடனே அவனும் அழுவான், இருந்தாலும் சொல்லுவான் என்னால வந்து புதைக்க முடியாது, இது இல்லாமல் புதைக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு திரும்பி பார்த்தா பையன் உயிரோட வந்துருவான். அதுவும் எப்படி வருவான், இளவரசனா வருவான். திரும்பி பார்த்தா மனைவி ராணியா இருப்பா, அந்த ட்ரெஸ்ஸோட இருப்பா, இவனுக்கும் அந்த ட்ரெஸ் வந்துடும். ஸோ இது ஒரு கற்பனை கதை தான் இது. ஆனால் நம்மளுடைய கதை ஒரிஜினல் கதை என்ன, சொர்க்கத்தில் நாம ராஜா ராணியாக இருந்தோம் முதல் 2500 வருடம். லக்ஷ்மி நாராயணன், ராமர், சீதை இந்த மாதிரிலாம் நம்ம தான் ராஜாவா இருந்தோம் 2500 வருஷம். அங்க காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது, ஏன்னா ஆத்மான்ற உணர்வுலே இருந்துட்டோம், உடல்ன்ற உணர்வே இருக்காது. ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாமே ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜெலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மான்னு தன்னை உணர்ந்து பிறரையும் ஆத்மானே பார்க்கும். கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவில கவனம் வைக்கணும்னா எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் பவர் வேணும், அதுதான் ஆத்ம பலம்ன்றது. அந்த பவர் அங்க இருக்கும் 2500 வருடத்துக்கு. அதனால அங்க இருக்கிறவங்க எவ்வளவு அழகாக இருந்தாலும், தங்க மாட மாளிகை இருந்தாலும், எதையும் அபகரிக்கணும்ன்ற எண்ணம் வராது, சின்ன சலனம் கூட வராது. கணவன் மனைவி அவ்வளவு அழகா இருப்பாங்க, சின்ன சலனம் கூட இருக்காது. ஆனால் கணவனும் மனைவியும் நமக்கு குழந்தை வேணும்னு நினைக்கும் மனைவி கர்ப்பம் அடைவார். இப்படித்தான் அங்க குழந்தை பிறக்கும். அதனாலதான் அவங்களை கோயில் கட்டி நாம குமிடுறோம் கடந்த 2500 வருடம் இந்த பூமி நரகமா இருக்கும்போது. ஆனால் அப்படி குமிடுற நீங்க தான் அந்த தேவதையா இருந்தீங்கன்ற விஷயத்தையே கடவுள் சொல்றதுக்கு வர்றார் கடைசின்னு 100 வருடம் வந்து சொல்ற. இப்ப எதனால அனைத்தையும் இழந்தீங்கன்னா, சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருந்த நீங்க நரகத்தில் வரும்பொழுது உடல்ன்ற உணர்வுல வந்துட்டீங்க. அப்ப புலனின்பத்துக்கு அடிமையாகிறீங்க, அப்பதான் காமக்கோபம் பற்று பேரசாங்காரம் வருது. சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருக்கும்போது அவ்வளவு ஆனந்தம் இருக்கும், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். இப்ப அந்த குணத்துக்கு வாங்க, ஏன்னா உலகம் அழிய போகுது. அழியறதுக்கு 100 வருடம் முன்பு தான் சிவபெருமான் வர்றார், ஒரு வயோதிகர் உடல்ல வந்து ஞானத்தை கொடுக்கிறார். அவரும் நம்மள மாதிரி ஆத்மா தான், ஆனா உடல் எடுக்கிறது கிடையாது. இப்ப அவருடைய ஞானத்தை நம்ம ஃபாலோ பண்ணும். என்ன அந்த ஞானம்னா, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் செவ்வானத்துல நட்சத்திரமா இருக்கு, அவரை நினைக்க நினைக்க அனைத்து உறவும் அவரு தான், அப்பா அம்மா கணவன் மனைவி எல்லாமே. இப்ப ஹரிச்சந்திரன் வந்து தனியா வந்துட்டாரு, இப்ப அவருக்கு மனைவி குழந்தை அப்பா அம்மா எல்லாமே கடவுள், அந்த உணர்வுல இருக்குது. அப்ப அங்க வாக்கு வந்து முனிவர் கிட்ட கொடுக்கிறார், அதாவது குரு கிட்ட கொடுக்கிறார். அப்படி நமக்கு குருவாக இருக்கிறவர் கடவுள், அவர்கிட்ட நம்ம வாக்கு கொடுக்கிறோம். நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே, இந்த உலகத்துல உள்ள எதையும் நினைக்க மாட்டேன். குடும்பத்துல இருப்போம், கடமையை செய்வோம், ஆனா எனக்கு கணவன் மனைவி குழந்தை அப்பா அம்மா நண்பர்கள் எல்லாமே இல்லையே. மற்றவர்களும் சகோதர ஆத்மாக்கள், ஏன்னா அவங்களுக்கும் நீ தான் அப்பா, அந்த ரீதியில சகோதர ஆத்மாக்கள் அப்படின்ற உணர்வுல நாம இருக்கணும்ன்ற. அப்ப எதன் மீதும் பற்று இல்லாமல் இருந்தால் மீண்டும் அந்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தில் நீங்க அதிபதியாக நாராயணனாக ஆகலாம். அப்படின்னு அர்த்தம், 5000 வருடமாக இழந்த அத்தனையும் நீங்க அடையணும்னா இந்த கலியுகத்தின் இருக்கிற எதன் மீதும் பற்று வைக்காதீங்க, ஏன்னா இங்க பற்று வைத்தால் துக்கம் கொடுக்கும். சொர்க்கத்துல பற்று இல்லாததுனாலதான் நம்ம ஆனந்தமா இருந்தோம். அப்ப அத்தனைக்கும் ஆசைப்படுனா சொர்க்கத்தில் ஆசைப்படணும், நரகத்துல என்ன இருக்குது ஆசைப்படுறதுக்கு, துக்கம்தான் கொடுக்கணும் இல்லையா. ஆனா மனிதர்களுக்கு அது குச்சி இருக்குது, எதையும் விட மனசு வரல இல்லையா, அதனால அங்க போயிடுறாங்க. அல்பகால சுகம் மட்டும்தான் இருக்கும்ன்றது, அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உடம்புலயே ஏதோ ஒரு சுகம் வரும்புல இருக்குது, இங்க ஏதோ சுகம் வரும்புல இருக்குது, அதுதான் மூலாதாரத்துல இருந்து எடுத்துறாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க உடலையே மறந்து ஆத்ம உணர்ல இருந்து சிவ பரமாத்மா நினைவுல இருக்கும்போது மனசு லேசா இருக்கும், அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி உடல்ல அந்த, அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா காமத்துக்கு ஈக்குவலான சுகம் இங்க வரும்புல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஆனா ஆரம்பத்துல அதுவும் நடக்கும், அதுலயே அவங்க விழுந்துடுறாங்க. அதையும் தாண்டி உடலையே மறந்து இறைவனை நினைக்கணும். சோ அந்த படிநிலையில நிறைய விஷயங்கள் நடக்கும், அதுல ஒரு ஒரு படியில நின்றுடுவாங்க எல்லாரும். அதை நிக்காம நீங்க இறைவன் நினைவிலே இருந்து அந்த நாராயணனாக ஆகியே தீருவேன். ஏன்னா புதுசா அடையிறது கிடையாது, அப்படித்தான் நான் இருந்தேன். என்னோட குடும்பம் அது எப்படி ஹரிச்சந்திரனுடைய மனைவி அது, அது வந்து ஒரே ஜென்மத்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு ஜென்மத்தில் நடக்கிறது இல்லை, 5000 வருடத்தில் நடக்கிறது, 84 பிறவியில் நடக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனைத்தையும் எழுந்துட்டோம். அதனால்தான் இந்து திருமண மந்திரத்துல கூட அந்த மனைவியை எப்படி சொல்லுவாங்கன்னா, இவள் சிவனுக்கு மனைவியாக இருந்தால் பிறகு 33 கோடி தேவதைகளுக்கு மனைவியா இருந்தா இப்ப எனக்கு மனைவியா இருக்கிறான். உடனே நாஸ்திகர்கள் என்ன பண்ணாங்க, அப்ப என்ன என் மனைவி விபச்சாரியான்றான்,
ஆமா இப்ப விபச்சாரி ஏன்னா காமத்துல விழறாங்கல்ல, சொர்க்கத்துல காமத்துல விழ மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கணும். 33 கோடி தேவதைக்கு மனைவியா இருந்தானா அவளும் தேவதையா தானே இருந்திருப்பா, அது யோசிக்க மாட்டாங்க. சிவனுக்கு மனைவியா இருந்தானா அவ பார்வதியால இருந்திருப்பா, அது புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. சோ அப்படி நீங்க இப்ப இறைவனை கணவனை எப்படி மனைவி நினைச்சுக்கிட்டே இருப்பாளோ அந்த மாதிரி சதா நினைக்க நினைக்க வெளியில் உள்ள அனைத்து பற்றும் போயிடும். ஆனால் சொர்க்கத்தில் நமக்கு கணவனாக மனைவியாக குழந்தையாக இருந்தவர்களும் ஏதோ ஒரு மூலையில இந்த முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி ஹரிச்சந்திரன் தனியாவும் அவர் மனைவி தனியாவும் குழந்தை தனியாவும் இருக்கிறாங்கல்ல, நல்ல தமயந்தி கதையும் இப்படிதான் இருக்கும். எல்லா கதையும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், ராமாயணமும் இப்படிதான் இருக்கும், எல்லாமே இப்படிதான் இருக்கும். சோ அப்ப ஏதோ ஒரு இடத்தில் என் மனைவியும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு, நானும் முயற்சி பண்ணிருக்கேன், என் குழந்தை முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், என் அப்பா முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு, என் அம்மா. அந்த சொர்க்கத்தில் இருக்கிற ஃபேமிலி தான் இருக்கிறதுலே உங்களுக்கு கிடைத்த பெஸ்ட் ஃபேமிலி, பெஸ்ட் கணவன், பெஸ்ட் மனைவி, பெஸ்ட் குழந்தை. சோ அது என்னுடைய குடும்பம், 5000 வருஷம் கழிச்சு நான் சந்திக்க போறேன்னா அதுக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கும். அப்ப அந்த சொர்க்கம் என்னுடையது, அது என்னுடைய குடும்பம்ன்ற அந்த ஒரு பற்று அதன் மீது வரணும். அதுதான் அத்தனைக்கும் ஆசைப்படு, ஏன்னா அங்க எல்லாமே இருக்கும், இங்க ஒண்ணுமே கிடையாது. இங்க என்னத்த ஆசைப்பட போறீங்க இல்ல, திரும்புற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர்பு, திரும்புற பக்கமெல்லாம் நோய், திரும்புற பக்கமெல்லாம் வெட்டு குத்து லஞ்சம் லாவண்யம், இதுல என்னத்த நீங்க ஆசைப்பட போறீங்க இல்லையா? அத்தனைக்கும் ஆசைப்படுன்ட்டு ஈஷா யோகால போய் மொட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க, அங்க என்னத்த நீங்க ஆசைப்பட போறீங்க இல்லையா? சோ இங்க கடவுள் சொல்ற, இங்க இருக்கிற ஆசை எல்லைக்குட்பட்ட ஆசையே இருக்கக்கூடாது, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசை. அப்படின்னா இந்த உடலை கடந்த ஆசை, இந்த உடலை கடந்து நீங்க எடுக்க போறீங்க இன்னொரு உடல், அதுதான் சொர்க்கம். இதே பூமி சொர்க்கம் ஆக போகுது. சொர்க்கம் ஆகிறதுக்கு முன்னாடி 100 வருடம் முன்னாடி தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஆல்ரெடி 88 வருஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. சோ அழிய போற உலகத்தில் அழிய போற மனிதர்கள் மேல பற்று வச்சிங்கன்னா அழியும் போது நீங்க தான் துடிப்பீங்க இல்லையா? அதனாலதான் பற்றை விட்டு இறைவனை மட்டும் நினைக்க நினைக்க அந்த பற்றற்ற நிலையை அனுபவமாகும், அதன் மூலமாக சொர்க்கத்தை அடைவீங்க. சோ இந்த நினைவோட நீங்க ஹரிச்சந்திரன் கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் வரும், ஏன்னா அது யாருடைய கதையோ இல்ல, உங்களுடைய கதை. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு கணவனா இருக்கிறவன், மனைவியா இருக்கிறவன், குழந்தையா இருக்கிறவன், சொர்க்கத்தில் இருந்தவன் இப்ப எங்க கஷ்டப்பட்டு இருக்கிறானோ தெரியாது இல்லையா? அங்க வேற ஒருத்தங்கிட்ட அங்க இருக்கிறான் இல்லையா? அப்ப அந்த பெண் அங்க வந்து ஒரு வேலைக்காரியா இருக்கிற மாதிரி காட்டி இருக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, அவ யாருக்கோ மனைவியா இருக்கிறான், ஆனால்தான் அவன் இச்சையா பாக்குறான். சோ அப்ப அவளும் இறைவன் நினைவுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சா விடமாட்டான் கணவன், அல்லது மனைவி விடமாட்டான். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அப்ப நான் எவ்வளவு தூய்மையா இருக்கணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ வரா இல்ல, என் குழந்தை வருது இல்ல, என் அப்பா அம்மா வராங்கல்ல, அப்ப நான் வர்றதுக்கு என்ன இருக்குது இல்லையா? ஏன்னா இது பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா கடவுள் சொல்றாரு, ஒவ்வொரு 5000 வருடத்திலும் என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்ற. 5000 வருஷத்தை கல்பனும், ஒவ்வொரு கல்பத்திலும் அதே தான் நடக்குது. சோ ஒவ்வொரு கல்பத்திலும் ஆல்ரெடி நீங்க மாயையை வென்று அங்க வந்துட்டீங்கன்ற. இதுதான் மகாபாரதத்துல அங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில யுத்தம் காட்டிட்டாங்க. கௌரவர்கள் கூட சண்டை கிடையாது, காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரன்ற மாயையோடு சண்டை. அந்த மாயையின் அஸ்திவாரமே உடல்ன்ற உணர்வு தான். அந்த உடல் உணர்வை அழித்து ஆத்ம உணர்வுல இருக்கணும். அதனாலதான் இந்து மதத்துல மயான கொள்ளையில அந்த அம்மனுடைய சிலை வந்து மண்ணிலே செஞ்சு வச்சிருப்பாங்க, கீழே படுத்துட்டு இருக்கிற மாதிரி. கடைசியில அந்த சிலையை உடைப்பாங்க, உடைக்கும் போதுதான் அது தெய்வ நிலையை அடையுது இல்லையா? அதே மாதிரி ஹரிச்சந்திரன் எப்ப நான் அந்த உடல் உணர்வை முற்றிலும் மறக்கிறாரோ, என் கணவன் என் மனைவி எல்லாத்தையும் மறக்கிறாரோ, அப்ப அனைத்தும் அவருக்கு கொடுக்கப்படுது. சோ இந்த எண்ணிதுன்ற உணர்வு நீங்க எதை தோற்றுறீங்களோ அது உங்களை விட்டு போயிடும். சோ ஆக்சுவலா இன்னைக்கு முரளிலையோ அல்லது நேற்று முரளிலையோ சொல்லியிருப்பாரு, ஆசை இருக்கிற ஒரு மனிதனால நல்லவனா இருக்கவே முடியாது, கண்டிப்பா தப்பு பண்ண வைக்கும். அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு நிழலை துரத்திட்டு ஓடுனீங்கன்னா நீங்க என்னைக்கு அதை பிடிப்பீங்க? நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதா, நிழல் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு பதிலாக திரும்பி போடா அப்படின்னு நடங்க அந்த நிழல் உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கலியுகத்தின் கவர்ச்சி எதன் பக்கமும் திரும்பாம ஒரு இறைவன் நினைவுல மட்டும் இருந்து இதை எதையும் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருங்க, அனைத்தும் உங்களுடையதாக தூய்மையாகி வரும். தூய்மையான பிறகு வரும் சொர்க்கமாகி வரும். அங்க காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது, அதனால சுயநலம் இருக்காது, அதனால நம்ம எதை பத்தியும் கவலைப்படுத்த இல்லையா? அங்க எவ்வளவு அழகான மனைவி இருந்தாலும் ஏதாவது யாராவது தப்பு பண்றாங்களோ அந்த பயமே இருக்காது. இன்னைக்கு பாருங்க, ஆஸ்பத்திரியில தப்பு நடக்குது, ஸ்கூல்ல தப்பு நடக்குது, குழந்தை 10 மாச குழந்தைய பாலியல் ரீதியா துன்புறுத்துறாங்க.
இதெல்லாம் அங்க இல்லாத உலகத்தில் அழகான கணவன் அழகான மனைவி இருந்தாதான் ஆனந்தமா இருக்கும் இல்லையா. இங்க பணமே இல்லாட்டினாலும் வந்து திருடுறான். ஒரு பையன் நல்ல பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கிறான், அவனை கட்டிட்டு போயிட்டு காசு கால் பண்றாங்க, எங்களுக்கு 50 லட்சம் கூட, எங்க அவன் ட்ரெஸ் தாங்க அப்படி பண்ணுவான், எங்க கிட்ட எல்லாம் அவ்வளவு வசதி கிடையாதுங்கன்ட்டு. சோ அப்ப இங்க நல்ல ட்ரெஸ் கூட பண்ண முடியாது இல்லையா. சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு விலைவாசியும் அதிகமாகுது, மக்கள் கிட்ட வருமானமும் கம்மியாகுது, காசுக்காக எது வேணாலும் பண்ற நிலைக்கு தள்ளப்படுறான். ஆனா இந்த நிலையிலும் இறைவன் கிட்ட கொடுத்த வாக்கு மாறாமல் இறைவன் வழிபடித்தான் நான் நடப்பேன், சாத்வீக உணவைத்தான் சாப்பிடுவேன், சாத்வீக உணவைத்தான் சாப்பிடுவேன், இறைவன் நினைவுல இருந்து சமைக்கப்பட்ட உணவைத்தான் சாப்பிடுவேன், இறைவனோடு மட்டும்தான் என் புத்தி இணைஞ்சிருக்கணும், இப்படியெல்லாம் கொடுத்த சத்தியத்தை மீறாமல் இருக்கிறீங்களா ஹரிச்சந்திரனாக இருந்தால் அனைத்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். ஓகே சார், இதுதான் கதை. சோ இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ல இருக்குது, அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா பார்க்கறாங்க, அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ரொம்ப தேங்க்யூ சார். ஓம் சாந்தி.